திட்டத்தை நிறைவேற்றுறாரா இல்ல இலங்கையில செத்துக்கிட்டு இருக்காங்களே தமிழர்கள் செத்தவங்களுக்கு மறுவாழ்வு தரேன்னு சொல்லி சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு வாழ்வு கொடுத்துட்டு வந்துட்டாங்களா? எதற்காக இந்த திமுக காரங்க இப்படி காத்து கெடுக்கிறாங்க என்னன்னே தெரியலங்க. ஒரே கூட்டமா யாருக்கு கூட்டம்? ஊழல் பண்ணி மக்கள் சொத்தை மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடித்த ஒரு மாமனிதனுக்கு வருவது. நான் தான் சொன்னேன் 2005 2006 தெய்வத்தையும் மக்களையும் நான் வந்திருக்கிறேன். ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பேன், வறுமையை ஒழிப்பேன். ஊழலையும் வறுமையை ஒழிப்பேன் என்று சொன்னேன். இன்னைக்கு பாருங்க யாரை கண்டாலும் ஊழல். ஓட்டு போகும்போது வீட்டுக்கு காலத்துட்டு கும்புற அப்படிப்பட்டவனை மதிச்சு ஓட்டு போடா. எங்களை நீ மதிக்கலையா? அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க ஓட்டு போடலாம். ஓரிடத்தை சிந்திச்சு பாருங்க மக்களே. கலைஞர் உடனே சொல்ற, நான் 1 ரூபாய்க்கு அரிசி போட்டேன். என்ன 1 ரூபாய்க்கு அரிசி போட்டா குழம்பு யாரு வைக்கிறது? யாரு காய்கறி வைக்கிறது? சும்மா 1 ரூபாய்க்கு அரிசி போட்டு 1 ரூபாய்க்கு அரிசி போட்டு கொள்ளு அடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, டிவில கடுறாங்க, ட்ரெயின்ல கடத்துறாங்க, முதல்ல சைக்கிள்ல கடத்துனாங்க, அப்புறம் மாட்டு வண்டியில கடத்துனாங்க, லாரியில கடத்துனாங்க, ட்ரெயின்ல கடத்துனா, இப்ப வேகனா வச்சு எல்லாத்தையும் இப்ப பிளைட்லயே கடத்துறாங்க. இந்த 1 ரூபாய் அரிசி போடுறது யாருக்கு பிரயோஜனப்படுது? கடத்தா 2 ஏக்கர் நிலம் கொடுக்கறேன்னு சொன்னாரு கலைஞர். அந்த 2 ஏக்கர் நிலம் யாருக்கு கொடுத்த? டிவில சொல்றாங்க, தேனியில சொல்றார். நான் ராஜராஜனுக்கு விழா எடுத்தேன், 1000 ஆண்டுகளுக்கு ராஜராஜன். ராஜராஜன் என்னென்ன பண்ணாருன்னு எங்கேயாவது சொன்னாரா? அவர் என்ன 1000 டான்ஸ்களுக்கு வந்து பொற்களி கொடுத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு? 1000 டான்ஸ்களுக்கு ஒரு பொற்களி கொடுத்தா என்ன? இதுல துறைமுருகன் சொல்றாரு, உங்க ஊர் பக்கத்துக்காரரா வேலூருக்காரரா என்னமோ அவரை சொல்லி பார்த்ததுல அவர் பார்த்தாரு என்ன தெரியாது. ஆனா அந்த கத்திய பார்த்தேன், பதவி பிரமாணம் ஒரு படத்துக்கு போய் இவ்வளவு தூரத்துக்கு இருக்கு அந்த கத்தி. அது தாளிந்து தூக்குறாரோ பொத்திரி பின்னாடி வருவோம். இவரை சொன்னா ராஜேந்திர சோழர் மாதிரி இருக்காரு. என்னையா கொடுமை, எப்படி ஏமாத்துறாங்க? அதாவது அந்த காலத்துல பார்த்தவங்க சுத்தர் ஆட்சி காலத்தில்